ஆஹா, வேண்டாமா, இன்னையோடு அந்த பிரச்சனையை நீ விட்டுரு. அந்த எஸ்ஐ ரொம்ப மோசமான ஆளுமா. இனிமேல் நீ இதில் தலையிடாத, நானே பார்த்துக்கிறேம்மா. என்ன அங்கிள் பேசுறீங்க? நர்மதாவை ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்டா ஏன் மேலே கஞ்சா கேஸ் போடுவானா? இதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நம்மளால வேற என்னமா பண்ண முடியும்? நான் ரொம்ப சாதாரணமான ஆளு. நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, பெரிய அரசியல்வாதியும் கிடையாது. என் பொண்ணு ஒன்னும் சினிமா நடிகையும் கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எதுக்கு பயப்படணும்? போலீஸ் கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஒண்ணுதானே சார். இது ஒன்றும் அமெரிக்கா கிடையாது. இங்க காசு இல்லாதவங்க கத்தி கதறினாலும் கொளுத்திக்கிட்டு செத்தாலும் கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. உங்க பிரச்சனை என்னன்னு காது கொடுத்து கேட்கலையா? அப்ப கேட்க வைங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் யூஎஸ்ல இருந்த எனக்கே ஞாபகம் இருக்கு. நீங்க மறந்துட்டீங்களா? பொண்ணு பேரு நர்மதா, கௌரவ் ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்றான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி முடிஞ்சு 11:30 கிளம்பி போனவ வீடு போய் சேரல. நல்ல பொண்ணு, கெட்ட பழக்க வழக்கம் எதுவும் கிடையாது. நானும் டீட்டெயிலாக விசாரிச்சு பார்த்தேன் சார், எந்த குளூவும் கிடைக்கல. வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். உங்க கூட திரும்பி வேல் செய்யறது ரொம்ப சந்தோஷம் சார். ரெண்டு மாசமா ஸ்டேஷன் உங்க கண்ட்ரோல்ல ரொம்ப நல்லா வச்சிருந்தீங்கன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.